வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பிரபாவதி. பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் தி இயர்த் எனும் உயரிய விருதை ஐநா பொது செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் வழங்கி கௌரவித்தார். பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் பாரிஸ் உடன்படிக்கையை செயல்படுத்த முனைந்ததற்காகவும் 2022 பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க நடவடிக்கை எடுத்ததற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்தின் சாம்பியன் ஆஃப் தி எர்த் என்னும் விருது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஐநா பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரஸ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருதை வழங்கி சிறப்பித்தார். அப்போது பேசிய குட்ரஸ், பருவநிலை மாற்றம் புவிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதை அங்கீகரித்ததுடன் அதை தடுக்க பாடுபட்டவர் நரேந்திர மோடி என தெரிவித்தார். விருதை பெற்ற பின் ஏற்புரையாற்றிய பிரதமர் மோடி, இந்த விருது இந்திய மக்களுக்கானது என தெரிவித்தார். இந்தியர் அனைவரும் சுற்றுச்சூழலை காக்க கடமைப்பட்டு உள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். பருவநிலையும் இயற்கை பேரிடரும் பண்பாட்டுடன் நேரடி தொடர்புள்ளவை என்றும் தெரிவித்தார். பருவநிலைக்கு முக்கியத்துவம் அளிக்காவிட்டால் இயற்கை பேரிடரை தவிர்க்க முடியாது என்றும் மோடி கூறினார். வாணியம்பாடி நகர காவல் நிலையம் முன்பு 2 பெண்கள் உட்பட 3 பேர் தீக்குளிக்க முயற்சி செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன். இவரது மகன் விஜய் கடந்த 2017 இருசக்கர வாகனம் திருட்டுப்பட்ட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு விஜய் என்பவரை பழைய திருட்டு வழக்கு விசாரணைக்காக நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆம்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அறிந்த அவருடைய மனைவி மைதிலி, ராஜேஸ்வரி, மனோகரன் ஆகியோர் 3 பேர் வாணியம்பாடி நகர காவல் நிலையம் முன்பு மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கையில் விஷ பாட்டிலுடன் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை தடுத்து நிறுத்திய போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கலைந்து சென்றனர். இதனால் வாணியம்பாடி நகர காவல் நிலையம் முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே தனியார் பள்ளியில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு இடைவிடாது 20 நிமிடங்கள் தேசபக்தி பாடல்கள் பாடி பள்ளி மாணவர்கள் உலக சாதனை படைத்தனர். ஒரகடம் அடுத்த வடக்குப்பட்டில் திருவேணி அகாடமி என்னும் தனியார் பள்ளி உள்ளது. இங்கு அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும் உலக மக்களிடையே அமைதி நிலவிட வேண்டியும் அப்பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இந்திய தேசிய வரைபடத்தை போன்று அமர்ந்தும் தொடர்ந்து இடைவிடாமல் 20 நிமிடங்கள் தேசபக்தி பாடல்கள் பாடி உலக சாதனை படைத்தனர். பள்ளி முதல்வர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசைத்துறை பேராசிரியர் செல்வராகையன் கலந்து கொண்டார். இறுதியாக பாடிய மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களும் வெற்றி பெற்றதற்கான பரிசு கோப்பையும் வழங்கப்பட்டது. மதுரை ரேக்ஸ்கோஸ் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவிலான 32வது ஜூனியர் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மாநில விளையாட்டு ஆணையம் மற்றும் தேனி மாவட்ட தடகள சங்கம் சார்பில் மாநில ஜூனியர் தடகள போட்டிகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தன. தேனி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக போட்டிகள் மதுரை டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டுத் திடலில் திங்கள் அன்று துவங்கியது. ரயில்வே பாதுகாப்பு படை ATGPC சைலேந்திரபாபு போட்டிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு தடகள சங்க செயலர் ஸ்ரீ லதா முன்னிலை வகித்தார் மற்றும் மதுரை மாவட்ட தடகள சங்க செயலர் எஸ் உஸ்மான் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டிகளில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து 3500க்கும் மேற்பட்ட தடகள வீரர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு வயது 14 முதல் 16, 18 மற்றும் 20 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவுகளில் ஓட்டம், நடை, வட்டு எறிதல், உயரம், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகள் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகள் இன்றுடன் முடிவடைகிறது. போட்டிகளில் 3 இடங்களுக்குள் வருவோர் அக்டோபரில் ராஞ்சியில் நடைபெறும் தேசிய அளவிலான தடகள போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.
அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் துவங்கியது. அமைச்சர் நிலோபர் கபில் பகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது குறித்து நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஆலங்காயத்தில் ஆலோசனை செய்தார். பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் கபில் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சம்பத், ஒன்றிய குழு தலைவர் கோபால், பேரூராட்சி செயலாளர் பாண்டியன் உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 29 ஊராட்சிகளைச் சேர்ந்த அதிமுகவின் பிரமுகர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அவர்களிடம் அமைச்சர் தனித்தனியாக பூத் கமிட்டிகள் அமைப்பது குறித்தும் அதிமுகவின் வெற்றிக்கான பணிகள் குறித்தும் பகுதி வாரியாக ஆலோசனை செய்தார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வரும் ஒரு ஷர்ட் மாத்துவா, இவ்வளவு நேரம் அங்க பொண்ணே ரெடியா இருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் வைட் ஷர்ட் சூஸ் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரஸ் பண்ணு. எனக்கு பிடிச்ச வைட் ஷர்ட்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் வைட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கிறது. திருப்பத்தூரில் முத்தலாக் தடை சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாநில செயலாளர் பைசல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சரவை முத்தலாக் சட்டத்திற்கு தடை விதிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதை கண்டித்தும் மத உரிமைகளில் தலையிடும் மத்திய பாஜக அரசின் மதவாத போக்கை கண்டித்தும் முத்தலாக் மதத்தின் நம்பிக்கை உரிமை என்பதால் அதற்கு தடை விதிக்கக்கூடாது என திரளான இஸ்லாமியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத போக்கான மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள். நெற்கட்டும் செவலில் வாகனங்களை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கருணாசின் முன்ஜாமீன் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. கருணாசின் மனுவில் புலிதேவன் சிலைக்கு தமிழ்நாடு தேவர் பேரவையினர் மாலை அணிவிக்க சென்றபோது தனது வாகனம் தடையாக நின்றதாக வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதன் மாநில தலைவர் முத்தையாவின் வாகனத்தை கடப்பாறை, உருட்டுக்கட்டை உள்ளிட்டவற்றால் தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் தன்மீதும் தனது ஆதரவாளர்கள் மீதும் புளியங்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தன்னை கைது செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதால் முன்ஜாமீன் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கூறப்பட்டது. வழக்கு நாளை பட்டியலிட்டுள்ள நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க நீதிபதி மறுத்துவிட்டார். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை பாம்பாறு அணைக்கு திரும்ப வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரையை அடுத்துள்ள பாம்பாறு அணை மூலம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய இரு மாவட்டங்களில் 4000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் உபரி நீரை பாரூர் பெரிய ஏரி, பெனுகொண்டாபுரம் ஏரி வழியாக பாம்பாறு அணைக்கு திருப்பிவிடக் கோரி அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஓராண்டுக்கு முன் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அணைக்கு நீர் வந்து சேர்ந்தது. தற்போது பாம்பாறு அணை மீண்டும் வறண்டு காணப்படும் நிலையில் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை ஏரிகளின் வழியாக அணைக்கு திருப்ப வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி கண்டு காலை 10 மணி நிலவரப்படி 73.39 ரூபாய்களாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு முந்தைய நாள் வணிக நேர முடிவில் 72.91 ரூபாய்களாக இருந்தது. இன்றைய வணிக நேர தொடக்கத்தில் 43 காசுகள் சரிந்து 73.34 ரூபாய்களாக இருந்தது. காலை 10 மணி நிலவரப்படி 47 காசுகள் சரிந்து 73.39 ரூபாய்களாக இருந்தது. இது வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் டாலருக்கு எதிரான ரூபாயின் மிக குறைந்த மதிப்பாகும். அதேபோல் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு 73 ரூபாயை தாண்டி உள்ளதும் இதுவே முதன் முறையாகும். பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதும் இறக்குமதியாளர்களும் வங்கிகளும் அமெரிக்க டாலரை வாங்கி குவிப்பதுமே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன.
வடகிழக்கு பருவமழையின் காரணமாக திருப்பூர் பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கடந்த சில நாட்களாக திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளான தொரவலூர், பட்டம்பாளையம், குன்னத்தூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள குளங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீர்வரத்து துவங்கி குளங்கள் நிரம்ப தொடங்கியுள்ளன. ஆறுகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்துள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.